ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். க்ரீன் மசாலா இட்லி. இது கர்நாடகாவில் இருக்கிற மல்லேஸ்வரத்தில் ஹோட்டல் நியூ கிருஷ்ணபவனில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க. இது அவங்களோட இந்த சிக்னேச்சர் டிஷ்ஷை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபியை நம்ம மினி இட்லியில் தான் பண்ண போகிறோம். இந்த மினி இட்லியை அவங்க பட்டன் இட்லிஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த க்ரீன் மசாலாவை அவங்க பாலக்கீரையில் தாங்க பண்ணுறாங்க. முதல்ல நம்ம மினி இட்லியை ஊற்றி ஆற வச்சுக்கலாங்க. இங்கே நான் 2 கட்டு பாலக்கீரையை சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கேங்க. அதை கொதிக்கிற தண்ணியில் 1-5 நிமிஷம் வேக விடலாங்க. இன்னொரு பவுலில் நான் தண்ணியில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இந்த வேக வச்ச பாலக்கீரையை அப்படியே சூடோடு எடுத்து அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாலக்கீரையோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த ஐஸ் க்யூப்ஸ் தண்ணிக்குள்ளே சேர்க்குறோங்க. அப்போது அந்த க்ரீன் கலர் மாறாமல் அந்த கலர் அப்படியே கடைசி வரைக்கும் ரீட்டைன் ஆகுங்க. ஐஸ் வாட்டரில் பாலக்கீரையை 1-2 நிமிஷம் வச்சா போதுங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அது கூடவே 1 பிடி மல்லி இலையையும், 1-3 பச்சை மிளகாயையும், 1 டீஸ்பூன் சர்க்கரையும், 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா 1 பேனில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே ஊற்றி ஆற வச்ச மினி இட்லியையும் சேர்த்து கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது 1 கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. 1 கொடமிளகாவை பொடியாக நறுக்கி வச்சு அதை 1-2 நிமிஷம் வதக்கிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நல்லா வதக்கிக்கலாங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இந்த க்ரீன் மசாலா இட்லிக்கு மெயினான ஃப்ளேவர் கொடுக்கறது சன்னா மசாலாங்க. ஹோம்மேட் சன்னா மசாலாவோட ரெசிபியை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சன்னா மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரை கொத்தமல்லி பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாங்க. இப்போது 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கலாங்க, சோளமாவு. அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொதிச்சிட்ருக்கிற மசாலாவோட சேர்த்துடலாங்க. இது சேர்த்த நேரத்துலேருந்து 1-2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அது திக்காகிறது நமக்கு நல்லா தெரியும். அவ்வளோதாங்க, நம்மளோட க்ரீன் மசாலா ரெடி ஆயிடுச்சிங்க. ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இட்லியில் சேர்த்து கலந்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. இப்போ நம்மளோட டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ரெசிபி ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ.